ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்சோட நம்பர் 8, டெஸ்ட் நம்பர் 8 எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட் நம்பர் 8 வந்துட்டு 8th 4 and 5 யூனிட்ஸ் வந்துட்டு போர்ஷனாக கொடுத்துருக்கோம். ரெண்டு யூனிட்ஸ் தான், பட் போத் த யூனிட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 8th தான் வந்துட்டு நல்ல க்வெஷ்சன் ஏரியா, நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க 8th. அப்படி பார்க்குறப்ப இந்த ரெண்டு யூனிட்மே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த யூனிட் பேக் சைடில் இருக்க வொகாபுலரி பார்ட் அதை விட இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். ப்ரைட் மீன்ஸ், இது வந்து ஆல்ரெடி கேட்ட க்வெஸ்சன், ஓகேங்களா? ஸோ இது வந்து சினோனிம்ஸாக கேட்டிருக்காங்க. இது வந்து க்ளாசரி பார்ட்லேருந்து தான் உங்களுக்கு எடுத்திருப்பாங்க. இட் மீன்ஸ் இன்வெஸ்டிகேட், ஓகேங்களா? இன்வெஸ்டிகேட், ஆப்ஷன் பி தான் வந்துட்டு ஆன்சர். நெக்ஸ்ட், த பயோகிராஃபி ஆஃப் Dash was published in two stories from history and biography. So true stories from history and biography la kudukapattirukka biography yaarudeyad appdin solli kekranga. It was Sir Isaac Newton, okay ingla option B answer. So Isaac Newton oda biography da vandittu true stories from history and biography la vandittu kuduthirukanga, and it was published by Nathaniel Hawthorne, okayla, and published in 1851, okay. So in the question already ketirukanga, in the information um paathukonga, romba important ana oru vishayam, okayla. Yes, next, find the odd one out. So in the mari question vandu ketirukanga, adanalada vandu na kuduthirken enna na phrasal verbs kuduthirken, ipa paarengala. இதெல்லாம் வந்துட்டு phrasal verb, ஓகேங்களா? So call on somebody, call on somebody னா visit somebody னு அர்த்தம். Visit somebody. Get rid of அப்படின்னா to eliminate. Keep on அப்படின்னா to continue. Take care of அப்படிங்கிறது வந்துட்டு look after. Look after oda meaning, okayla, idella vandu phrasal verbs, idu vandu adoda meanings, but idu vandu phrasal verb, idu vandu adoda meaning, okayla. So find out the odd one ngiradhu option D da vandu answer varu. Indha mari kuduthirukanga adha ketrukom. And moreover, in the book la pathinga namakku 8th la vandu oru box la vandu 6 phrasal verb kuduthukanga, 6 plus mele oru example kaga 7 phrasal verb kuduthupanga. இந்த ஏழுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல ரிப்பீட்டடா ஃப்ரேசல் வேர்ப்னா இதை வந்து கேட்டுட்டே இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நீங்க கண்டிப்பா என்ன படிக்கணும், இதை படிச்சுக்கணும். அண்ட் கீழே வந்து ஒரு 10 எக்ஸசைசஸ் கொடுத்துருப்பாங்க, அதுவும் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் வந்துட்டு நீங்க பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கனெக்டர். கனெக்டர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கன்ஜக்ஷன், ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், கைன் கை is a, it's a homonyms, okayla. So homonyms indru vandu nam already paathirukom, homonyms homophones la romba important. Homonyms indru rendu ore mariyana vaarthigal, okayla, adoda pronunciation ore mari irukum, spelling ore mari irukum, but it differs in meaning, okayla. So meaning differ a irukum pachathil, that is homonyms, okayla. So kind அப்படின் அதுக்கு வந்து ரெண்டு மீனிங் இருக்கு. ஒரு மீனிங் வந்து இட்ஸ் அ டைப்ஸ் னு சொல்றோம் இல்லையா, 5 kinds of, 2 kinds of னு சொல்றோம் இல்லையா. சோ அது வந்து ஒரு டைப். செகண்ட் மீனிங் வந்து கருணை அப்படினு சொல்லி சொல்வோம், ஓகே. இட்ஸ் அ எஸ் கேர் பண்ணிக்கிறது, mercy, kind person அப்படினு சொல்வோம் இல்லையா. சோ தட் இஸ் kind. சோ இது ரெண்டு மீனிங், பட் வேர்ட் ஒன்னு தான், தட் இஸ் homonyms. எஸ். நெக்ஸ்ட், அண்ட் இது வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்க க்வெஸ்சன், ஆல்ரெடி நம்ம பார்த்த ஃப்ரேசல் வேர்ப் தான். த ரக்பி மேட்ச் டேஷ் அட் 3 o'clock, கிக்ட் ஆஃப், ஆப்ஷன் சி. கிக்ட் ஆஃப்னா டு பிகின் அர்த்தம், ஓகேங்களா? ஆர் ஸ்டார்ட். ஸோ த ரக்பி மேட்ச் ஸ்டார்டட் அட் 3 o'clock, ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட், த சைல்ட் வாஸ் நாட் கவர், it was very cold. So இங்க வந்து கனெக்டர் யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க, ஓகேங்களா? சைல்ட் வந்து கவர் பண்ணப்படல, இது வந்து ரொம்ப கோல்டா இருக்கு, ஓகேங்களா? சோ சைல்ட் வந்து கவர் பண்ணப்படல, சைல்ட் வாஸ் நாட் கவர்ட், ஆல்தோ
இட் வாஸ் வெரி கோல்ட் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு ஆன்சர். இருந்த பொழுதிலும் வாட் கைண்ட் ஆஃப் கன்ஜெக்ஷன் யூஸ்டு ஹியர். ஸோ நமக்கு கன்ஜெக்ஷன் பார்க்குறப்ப மூணு டைப்ஸ் வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன், சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன், கோர் ரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன். கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் வந்துட்டு ரெண்டு ஈக்குவலான ஸ்டேட்டஸில் இருக்க ஓகேங்களா, ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸில் இருக்க ஃப்ரேஸையோ வேர்ட்ஸையோ சென்டென்ஸையோ கனெக்ட் பண்ணுறது கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் அப்படிம்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் பட் இதுல எல்லாம் கனெக்ட் ஆகுற சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, ஷி ரான் ஃபாஸ்ட் அண்ட் வந்த கேம் ஓகேங்களா. ஸோ இது இந்த அண்ட் பட்ல எல்லாம் கனெக்ட் ஆகுற ஃப்ரேசஸ் வந்து ரெண்டு ஃப்ரேஸ்க்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ ஒன்னு இல்லாம ஒன்னு இயங்கும், தட் இஸ் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். பட் சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் லைக் ஜாயின்ஸ் வேர்ட்ஸ் ஃப்ரேசஸ் ஆர் கிளாஸஸ் ஆஃப் அன்இக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஓகேங்களா. ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது, லைக் ஆஃப்டர் ஆஃப்டர் போடுறப்போ இந்த சென்டென்ஸை மெயின் கிளாஸ் வேணால் நம்ம தனியாக யூஸ் பண்ண முடியும், பட் சபார்டினேட் நம்ம என்ன பண்ண முடியாது, தனியாக யூஸ் பண்ண முடியாது. தட் இஸ் சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். அண்ட் அகைன் கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன். கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் அ டைப் ஆஃப் கன்ஜெக்ஷன் த ஜாயின்ஸ் இன் அ பேர். ஸோ இந்த கன்ஜெக்ஷன் வந்து பேராக தான் வரும் ஓகேங்களா, லைக் நாட் ஒன்லி பட் ஆல்சோ. ஸோ இது வந்தா இது வரும், எய்தர் வந்தா ஆர் வரும், நெய்தர் வந்தா நார் வரும் ஓகேங்களா. ஸோ வெதர் ஆர் இப்படி சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு வந்தா அது கம்பல்சரி வரும்ன்றதுனால தட் இஸ் ஒன்று விட்டு ஒன்று இயங்காதுன்றதுனால தட் இஸ் கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன் அப்படிங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன். ரத்தி ஃபவுண்ட் ஹர் வாட்ச், இது வந்து ஆல்ரெடி கேட்ட க்வெஸ்சன் ஓகேங்களா. ஸோ ரதி ஃபவுண்ட் ஹர் வாட்ச், வேர் ஷி லெஃப்ட் இட் ஓகேங்களா. ஸோ இது வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன்லாம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, ஹூ வாஸ் ஆல்சோ நோன் அஸ் ஜார்ஜ் இல்லியட். எஸ், ஸோ ஜார்ஜ் இல்லியட்டுங்கிற பெண்ணேம் வச்சிருந்தது யாரு, இது வந்து நிறைய வாட்டி இந்த பர்டிகுலர் க்வெஸ்சனை வந்துட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஜார்ஜ் இல்லியட்னு பெண்ணேம் வச்சிருந்தது இட்ஸ் மேரி ஆன் எவன்ஸ் ஓகேங்களா. எஸ், ஸோ இவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட், போய்ட், ஜேர்னலிஸ்ட், டிரான்ஸ்லேட்டர் ஓகேங்களா, விக்டோரியன் ஏராவை சேர்ந்தவங்க. இவங்க 7 நாவல்ஸ் எழுதியிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ், நெக்ஸ்ட், dash is a literary device that repeats the same words or phrases a few times to make an idea clearer and more memorable. So repetition of literary devices okayla repetition, that is repetition, thirumba thirumba or vishayatha repeat pandrathu, words ayo phrase ayo sila time vandu repeat pandrathu edukaga na to make a clear idea and more memorable okayla. So that is repetition okayla. So namakku vandu 9th la pathinga stopping by words on a snowy evening solla or poem irukum, adoda last two lines, and miles to go before I sleep, and miles to go before I sleep nu solla rendu time kuduthanga, and the line rendu time yen kudukanum okayla. So and the idea vandu clear ah and the thought vandu clear ah ரீடருக்கு வந்து கன்வே பண்ணுறதுக்காகவும் அந்த லைனை மெமரபிளாக ஆக்குறதுக்காகவும் ஓகேங்களா. ஸோ தட் இஸ் அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ரெப்பிட்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா. எஸ், கிளிம்ஸ், கிளிம்ஸ் மீன்ஸ் குயிக் லுக் ஓகே. ஆப்ஷன் ஏ, பிக் அப் த ஆர்டர். ஸோ ஃபேமஸ், ரினவுண்ட், ப்ராமினன்ட், இது எல்லாமே ஒரே மீனிங் தான், ஃபேமஸ் ஓகேங்களா. ஸோ ஆர்ட் ஒன்னுங்கிறது இன்சிடென்ட். ஆப்ஷன் டி. எஸ், நெக்ஸ்ட், War and Peace was written by Leo Tolstoy. Option C. Yes. இது வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் பார்த்துக்கோங்க. மேட்ச் த ஃபாலோவிங், இது வந்துட்டு ஒரு ஒரே க்வெஸ்சன் பேப்பர்ல இது கேட்டிருக்காங்க ஓகேங்களா. புக் பேக்ல இருக்க மேட்ச் த ஃபாலோவிங் தான் இது உங்களுக்கு. ஸோ ஃபிசிஷியன் அப்படின்னா மெடிக்கல் பிராக்டிஷனர். ரிஸ்டோர், பிரிங் பேக், ரிப்பன்ட், ரிக்ரெட், அம்புஷ், சர்ப்ரைஸ் அட்டாக். ஸோ இதில் அம்புஷ் மட்டும் தனியாக கூட மீனிங்ஸில் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க, 3142 ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். அண்ட் டேஷ் இஸ் அ வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் ஃபார்ம்டு பை ரீ அரேஞ்சிங் த லெட்டர்ஸ்
of another word or phrase is anagram. Okay, option A. So anagram அப்படிங்கிறது என்னன்னா it's a word or phrase formed by rearranging the letters of another word or phrase. So dog அப்படின்னு இருக்குன்னா இந்த வார்த்தைகளை இந்த வேர்ட்ஸ் இந்த லெட்டர்ஸ் ஷஃபிள் பண்ணி God. ஓகேங்களா. So cap, race, or race. So இதே வேர்ட்ஸ் இந்த லெட்டர்ஸ் ஷஃபிள் பண்ணி இன்னொரு வார்த்தையை நம்மளால உருவாக்க முடியும்னா அது anagram. அப்படி உருவாக்குன வேர்ட் ஃபர்ஸ்ட் வேர்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கும்னா அது வந்து ஆன்டிகிராம். ஓகேங்களா. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீனிங் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிறது அதை விட இம்பார்ட்டன்ட். எஸ். சோ இது வந்து ரிப்பீட்டட் க்வெஸ்சன். எபிதப்போட ஆன்டிகிராம் கேக்குறாங்க. எபிதப்னா இறங்கற்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது சோகமான ஒரு விஷயம். ஓகேங்களா. சோ எபிதப் இது பாருங்க. சோ ஹாப்பியஸ்ட் ஹெச் ஹாப்பியஸ்ட் சந்தோஷமா இருக்க பி 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 ஐ எபிதப்ஸ் இருக்க எஸ் So that is happiest. Okay, ingla, option B. So idoda opposite meaning la ide letters shuffle panni nama innoru word uruvakkirukom. That is antigram. Okay, ingla. Author of Geetanjali, important. Rabindranath Tagore. Sorry, ingla. So Geetanjali eludhanadhu vandu Rabindranath Tagore. So namba book la namakku vandu my reminiscences abingra oru work vandu ivarodathu kuduthirukanga. Yes, paathukonga. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். The author speaks about the river dash in my reminiscence. So, the author வந்து my reminiscence ல எந்த river பத்தி பேசுறாங்க? It's river Ganges. ஓகேங்களா. கங்கை ஆற்ற பத்தி பேசுறது தான் வந்துட்டு இந்த லெசன்ல. ஓகே. எஸ். சாரி. நெக்ஸ்ட் கிளிப்டு வேர்ட். அண்ட் கிளிப்டு வேர்ட்ல யூனிவர்சிட்டி நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ யூனிவர்சிட்டி அப்படின்னா வாசிட்டி. ஸோ இதுதான் வந்துட்டு கிளிப்டு வேர்ட் ரைட்டுங்களா. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ல இப்படி கூட கொடுத்துருப்பாங்க. இது தப்பு. ஸ்பெல்லிங் வந்து விஇ. இங்கே இ இருக்குங்கிறதுக்காக நம்ம இ போடக்கூடாது. விஏஆர் தான் கரெக்ட். ஓகேங்களா. டியூரிங் த வார் மெனி பீப்புள் லாஸ் தயர் ஹோம்ஸ். ஸோ இதே க்வெஸ்சன் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. டியூரிங் த வார் ஒரு டைம் ரெஃபர் பண்ணது அதனால ஆச்சு. ஏ many people subject lost verb. So many people lost what? Their homes. Okay, ingla, sorry, lost verb. Many people lost what? What in the question can answer பண்றது object. Okay, ingla. So A-S-V-O option C. Okay, ingla, இங்க DO கொடுத்திருக்காங்க. Both are right. So what in the question can answer பண்ணுச்சுனா that is direct object. Home in the question can answer பண்ணுச்சுனா that is indirect object. Okay, ingla. ஸோ இங்கே வாட்ங்கிற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணது நம்ம ஓன்னு போட்டாலும் அது தப்பு கிடையாது. பட் ஆப்ஷனில் நமக்கு டைரக்ட் ஆப்ஜெக்டே கொடுத்துருக்கறதுனால தட் இஸ் ஏஎஸ்விடிஓ ஆப்ஷன் சி. ஓகேங்களா. எஸ். ஸோ விச் அமங் த ஃபாலோவிங் இஸ் நாட் த கரெக்ட் மீனிங். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ இந்த புக்கில் இருக்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் தாங்க. இடியம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இடியம்ஸ். ஓகேங்களா. ஸோ பாருங்க, பேட் எக் அப்படின்னா டிஸ்ஹானஸ்ட் பர்சன். ஓகே. An apple of my eye, na, someone who is cherished all the above. Okay. Saved the bell, na, a 3-4 feet in sports. Tappu. Saved the bell, na, saved by a last minute intervention. Okay, ingla. So 3-4 feet in sports is the hat trick. A piece of cake, a task that can be accomplished very easily. Idu correct. So edu vandu not correct endu ketukonga. Third one. Okay, ingla, option C da. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இடியம்ஸ் கொடுத்துருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட். எல்லாமே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. த பால் இஸ் இன் யோர் கோட், சேவ்ட் பை த பெல், ஹேட்ரிக், ஆன் கிளவுட் நைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஆன் கிளவுட் நைன்னா பிளிஸ்ஃபுல்லி ஹாப்பி. அட் சிக்ஸஸ் அண்ட் செவன்ஸ் அவ்வளோ வாட்டி கேட்டிருக்காங்க. அட் சிக்ஸஸ் அண்ட் செவன்ஸ். ஓகேங்களா. ஸோ கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஆர் என்ன state of disorder. ஓகேங்களா. ஸோ இந்த பேஜில் இருக்க எல்லா ஐடியம்ஸும் நீங்கள் கம்பல்சரி பார்த்துக்கணும். அட் அ ஸ்னெயில்ஸ் பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று இருக்கும். ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன்ற நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. பிளாக் ஷீப் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா.
ஸோ இதெல்லாமே வந்துட்டு லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக் கேட்டிருக்காங்க. இதெல்லாமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட், கம்பல்சரி நீங்கள் படித்து வச்சே இருக்கணும், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மார்க் இருக்கு. ஓகே, எஸ் டேஷ் இஸ் ரிட்டன் ஒரு பிரிண்டட் அனௌன்ஸ்மெண்ட் நோட்டீஸ் தட் இஸ் நோட்டீஸ். நிறைய வாட்டி நம்ம கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருப்போம், ஸோ அதை இங்கேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இஃப் ஐ ஃபவுண்ட் ஹர் அட்ரஸ் ஐ டேஷ் அண்ட் இன்விடேஷன் இஃப் ஐ ஃபவுண்ட் ஹர் அட்ரஸ். ஸோ நமக்கு இஃப் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இஃப் கிளாஸ்லேருந்து கொஷின் வராது, கொஷின் பேப்பரே இல்லை, ப்ரீவியஸ் இயர் கொஷினில் எல்லா கொஷின் பேப்பர்லையும் இஃப் கிளாஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இஃப் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மூணு ரூல் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரெசண்டில் ஃபஸ்ட் வேர்ப் இருந்துச்சுன்னா வில் யூஸ் பண்ணும், பாஸ்ட் இருந்துச்சுன்னா வுட் யூஸ் பண்ணும், விச் மீன்ஸ் வில் ப்ளஸ் வேர்ப் வுட் ப்ளஸ் வேர்ப். பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருந்துச்சுன்னா வுட் ஹாவ் யூஸ் பண்ணும். ஓகேங்களா, so would have third form of the verb. So inga nama found ngirudhu past verb, so nam inga enna use pandrom would. Okay, ingla would send use pandrom, option D. If I found her address I would send her an invitation. Ungalku option la would send nu kuduthirukalam, confuse aidadhinga. So inga third form of the verb la varadhu. Okay, ingla present verb da, right? Yes. Cynthia is a moon goddess. Okay, it's a moon goddess. Option D is the answer. Yes. Next question. And I think of beauty. It was written by John Keats. Okay, so think of beauty. John Keats. This is where you are from. Endymion. Endymion, a poetic romance. Okay, ஸோ இதை வச்சே வந்துட்டு நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. என் இது யாரோட எண்டமியான்னா ஜான் கீட்ஸோட எண்டமியான் அப்படியே ஒரு க்வெஷ்சன் வந்திருக்கு. ஓகேங்களா, எஸ். ஸோ இந்த இதெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கோங்க. அந்த ஆத்தர் டீட்டெயில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜான் கீட்ஸ் பற்றினது. கியூரியஸ் கிளவுட் இதுவும் ஒரு க்வெஸ்சன் பார்த்தாலும் கேட்டுக்காங்க. ஸோ சிசி ஓகேங்களா, இதை வந்து நம்ம ஆலிட்ரேஷன் சொல்லுவோம். ஸோ ரிப்பீட்டட் கான்சனன்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ first letters of the word in a sentence, that is alliteration, option C. Dash is the way that a writer helps reader visualize or see in their mind what is being described. So writer vandu describe pannaoda vishayatha nammalala mind la paaka mudiyudhu, nammalala visualize panna mudiyudhana, that is imagery. Okayla, imagery. Yes. Next, Mote is a, இது வந்து நான் கேட்டிருக்காங்க ஒரே ஒரு க்வெஸ்சன் பேப்பர்ல இந்த க்வெஸ்சன் வந்திருக்கு. மோதே இஸ் அ புவர் மில்க் மேட். ஓகேங்களா, புவர் மில்க் மேட். ஸோ கிராசிங் த ரிவர்னு சொல்லிட்டு மனோஜ் தாஸ் எழுதின ஒரு சப்ளிமெண்ட்ரி நமக்கு இருக்கும், அதுல வந்துட்டு இது கொடுத்துருப்பாங்க லாஸ்ட் சப்ளிமெண்ட்ரி. ஸோ பிளண்டிங் வேர்ட்ஸ் மோட்டர் பிளஸ் ஹோட்டல் தட் இஸ் மோட்டல், ஆப்ஷன் பி. ஓகேங்களா, எஸ் த க்வெஸ்சன் பேப்பர் என்ஸ் எஸ் எஸ். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சார் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு நல்லா படிங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.